السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாராவது நம்மை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறார்கள் என்று சொன்னால் நம்மை அறியாமல் நமக்கு சந்தோஷம் ஏற்படுவதை நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்திருக்கின்றோம். எதற்காக பாராட்டுகிறார்கள், அவர்கள் நம்மை புகழ்ந்து பேசுவதற்கு என்ன காரணம், அதற்கான தகுதி நம் இடத்துல இருக்கிறதா, இது பற்றியெல்லாம் கவலை இல்லை. யாராவது நம்மை புகழ்ந்து பேசினால், பாராட்டினால், அதை அப்படியே ரசித்து அதன் மூலமாக ஒரு விதமான இன்ப போதை சந்தோஷம் ஏற்பட்டு அதிலேயே நாம் ஊறி திளைக்கக்கூடிய ஒரு நிலையை பரவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. உண்மையிலேயே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல அம்சத்தை தெரிந்து அதனால் அவர் நம்மை பாராட்டுகிறாரா, நாம் செய்த ஏதேனும் ஒரு நற்செயலை நினைத்து அவர் நம்மை புகழ்கிறாரா, அல்லது நம்மை கொண்டு ஏதேனும் ஆதாயம் அடைவதற்காக நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி அவர் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யாக பாராட்டி பேசுகிறாரா, எதை பற்றியும் நாம் யோசிப்பதில்லை. நம்மை பாராட்டினால் அதிலே ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம். மனிதர்களுடைய பாராட்டு வார்த்தைகள், புகழ் பேச்சுக்கள் உண்மையாகவும் இருக்கலாம், பசப்பு வார்த்தைகளாக நடிப்பாகவும் இருக்கலாம். இது இரண்டிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை எல்லாம் படைத்து இன்றளவும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை உடையவனாகிய அல்லாஹ் நம்மை ஒரு விஷயத்திலே பாராட்டுகிறான் என்று சொன்னால் அதிலே போலி என்பதற்கே வாய்ப்பில்லை. அல்லாஹுடைய பாராட்டில் நடிப்பு இருக்காது, வேஷம் இருக்காது, ஏமாற்றுதல் இருக்காது, சுயநலம் இருக்காது. அது அல்லாமல் அந்த பாராட்டு என்பது உண்மையான பாராட்டாக, நியாயமான காரணத்தை அடிப்படையாக வைத்து பேசப்படக்கூடிய பாராட்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பாராட்டு தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு. அந்த வகையில் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாகிய நம்மை சிறந்த சமுதாயம் என்று பாராட்டுகிறான். மனிதர்களுடைய பாராட்டை போன்றது அல்ல இது, போலியானது அல்ல, ஏமாற்றுவதற்காக அல்ல, பிற்காலத்தில் நம்மை கொண்டு ஏதோ பயனடைவதற்காக பேசுவார்கள், அப்படிப்பட்டவை அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் தேவையற்றவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் என்று பாராட்டுகிறான். அந்த பாராட்டிற்கான காரணம் என்ன? அந்த பாராட்டை பெறுவதற்குரிய தகுதியான சமுதாயமாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பாராட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அவன் எதை அந்த பாராட்டுக்கு காரணம் என்று சொல்லுகிறானோ அந்த விஷயங்கள் என்னென்ன, அதை தெரிந்து நாமும் அந்த காரியங்களில் ஈடுபட்டால் அந்த பாராட்டை நாமும் பெற்றுக்கொள்ள முடியுமே. இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வார ஜுமாவுடைய சிந்தனையாக சிறந்த சமுதாயம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் என்று பாராட்டுகிறான். ஏன், அந்த பாராட்டிற்கான காரணம் என்ன என்று பாராட்டி சொல்லக்கூடிய அந்த வசனத்திலேயே அல்லாஹ் தெளிவுபடுத்தவும் செய்கிறான். மூன்றாவது அத்தியாயம் 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின்னாஸ், நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயம். அந்த சிறந்த சமுதாயம் என்கிற பாராட்டு என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வே அதையும் சொல்லுகிறான். என்ன காரணம்? அன்பிற்குரியவர்களே, தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுமினூன பில்லாஹ்,
மூன்று விஷயங்களை அல்லாஹ் அதற்குரிய காரணமாக சொல்லுகிறார். சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹுவால் பாராட்டப்படக்கூடிய இந்த சமுதாயம் அந்த பாராட்டை பெறுவதற்கு தகுதியானவர்களாக எப்பொழுது ஆக முடியும்? மூன்று அம்சங்கள் அவர்களிடத்திலே இருந்தால். முதலாவது அம்சம் தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுதல். இரண்டாவது அம்சம் வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுத்தல். மூன்றாவது அம்சம் வதுமினூன பில்லா, அல்லாஹுவை நம்புதல். இந்த மூன்று அம்சம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறந்த சமுதாயம் என்கிற பாராட்டை பெறுவதற்கு நாம் தகுதியானவர்கள், தயாராகிவிட்டவர்கள். இந்த மூன்று அம்சத்தையும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதுல முதலாவது அம்சம் என்ன? தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுதல். அன்பிற்குரியவர்களே, எதை செய்தால் இறைவனிடத்தில் நன்மை கிடைக்கும், மறுமையிலே நமக்காக நன்மை ஏற்படும் என்று தெரிகிறதோ அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், நாமும் செய்ய வேண்டும். ஒரு நன்மையான காரியத்தை ஒருவருக்கு நாம் எடுத்து சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதை அவர் செயல்படுத்துவார், அதை கொண்டு நமக்கு தொடர்ந்து நன்மை கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, அப்படி சொல்லக்கூடிய நாம் எதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமோ அதில் நாம் உறுதியாக இருப்பதற்கு அந்த நன்மையை ஏவுதல் என்பது துணையாக இருக்கும். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சுபுஹ் தொழுகையிலே குறை வைத்து விடாதீர்கள். இயன்றவரை சுபுஹ் தொழுகையை சரியாக தொழுங்கள் என்று உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்து விட்டு என்னால் வீட்டில் தூங்க முடியாது. என்னுடைய உந்துதல், என்னுடைய உளக்கிளர்ச்சி என்னை அந்த அமலை செய்வதற்கு தூண்டும். இது நன்மையை ஏவுவதால் ஏற்படக்கூடிய பயனா இல்லையா? இந்த செயலின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், 41வது அத்தியாயம் 39வது வசனம் சொல்லுகிறது, ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. ومن احسن قولا, யாருடைய வார்த்தை அழகானது தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அழகிய வார்த்தை சொல்பவர் யார் தெரியுமா? மிம்மன் தஆ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து என்று சொன்னால் அல்லாஹுவை நெருங்குவதற்கு, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்கு, அல்லாஹ்விடமிருந்து நன்மைகளை பெறுவதற்கு எதுவெல்லாம் வழியோ அதன் பக்கம் மக்களை அழைத்து. அமில சாலிஹன், தானும் நற்செயல்களை செய்து. ஓகால இன்னனி மினல் முஸ்லிமீன், இவ்வளவு செஞ்சிட்டு அவர் சொல்றார் நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிறாரே, இவரை விட அழகிய வார்த்தை கூறுபவர் வேறு யாரும் இல்லை. வெறுமனே நான் முஸ்லீம்னு சொல்லி பெருமை அடையதல்ல, அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு. ஒன்று, மிம்மந்தா இலல்லாஹ், அல்லாஹின் பக்கமாக மக்களை அழைக்க வேண்டும். அல்லாஹுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பணியை செய்ய, அதாவது நன்மையை ஏவ வேண்டும். வாமில சாலிஹன், எதை மக்கள்கிட்ட சொன்னமோ அதை நாம செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை எச்சரிக்கையாக சொல்லுகிறான். 61வது அத்தியாயம் 2வது வசனத்தை சொல்லுகிறான், லிம தகூலூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாததை மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். கபர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃபலூன். அடுத்து 62வது அத்தியாயத்துடைய அடுத்த வசனத்துல 3வது வசனத்துல சொல்றான், கபர மக்தன் இந்தல்லாஹ், அப்படி நீங்க செய்யாததை மக்கள்கிட்ட சொல்றீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்திவிடும். நான் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் அதை சொல்லுவேன் என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுவதற்கு பதிலாக கோபத்தை பெற்று விடுகிறேன். உண்மையிலேயே நன்மையை ஏவுவதுடைய நோக்கம் எனக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நன்மை கிடைப்பதற்கு பதிலாக எனக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும் எது? நன்மையை ஏவுதல். எப்பொழுது? நான் செய்யாம உங்களுக்கு மட்டும் சொன்னால். அப்ப சிறந்த சமுதாயமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பாராட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நன்மையை ஏவ வேண்டும். எந்த நன்மையை நாம் ஏவுகிறோமோ அதை நாமும் செய்ய வேண்டும் என்பதை சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய பார்வையில் சிறந்த சமுதாயமாக ஆகுவதற்கு, அல்லாஹுவால் சிறந்த சமுதாயம் என்ற பாராட்டை பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆகுவதற்கான முதல் வழி. அடுத்த வழி என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த இரண்டாவது காரணமாக, ஒத்தன்ஹவுன அணில் முன்கர், தீமையை தடுத்தல். இது ஏறக்குறைய முதல் விஷயத்தோடு சேர்ந்ததுதான். அதை தனியா இதை தனியான்னு பார்க்க கூடாது, இரண்டும் இணைய வேண்டும். ஒருவர் நன்மையை மட்டுமே ஏவி கொண்டிருப்பார், எந்த தீமையும் தடுக்க மாட்டார் என்று சொன்னால் அவர் ஈமானிலே குறை உள்ளவர் என்பதைத்தான் வேறு வேறு குரானுடைய வசனங்கள் ஹதீசுகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நன்மையை ஏவுவது எப்படி அல்லாஹுடைய பாராட்டை பெறுவதற்குரிய அடிப்படை காரணமோ அதே போன்று தீமையை தடுப்பதும். நன்மை ஏவுறது சுலபம், வெளிப்படையாக சொன்னால் பாய் கரெக்டா 5 வேளை தொழுகுங்க, யாரும் கோபப்பட மாட்டாங்க. பாய் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, யாரும் கோபப்பட மாட்டார்கள்.
அதை தவிர வேற எதையும் வணங்காதீங்கன்னு சொல்லும்போதுதான் பிரச்சனை வரும். ஐந்து வேளை தொழுங்கள் என்று சொன்னால் யாரும் உங்களை எதிர்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்லாத இஷ்ராக் தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அவ்வாபின் தொழுகைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல, அதை தொடாதீங்க அப்படின்னு தீமையை தடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நெருக்கடியும் பிரச்சனையும் எதிர்ப்புகளும் அதிகமாக வரும். உண்மையா இல்லையா? பை ரமலான் மாசத்துல அஞ்சு கரெக்டா 30 அந்த மாதம் முழுக்க 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு வைங்க. நல்ல விஷயம் தான் பாய் சொல்றாரு. நன்மை ஏவினால் அங்கீகாரம் கிடைக்கும். 16 செய்த நோன்பு இஸ்லாத்துல இல்ல, அதை வைக்க கூடாதுன்னு சொன்னா எதிர்ப்பு வரும். நபிமார்கள் அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை வந்திருக்காது. அவனை தவிர உங்க மூதாதையர் வணங்கின இந்த சிலைகளை வணங்காதீர்கள், இந்த ஜண்டாவை வணங்காதீங்க, இந்த கொடிமரத்தை வணங்காதீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முடிய காட்டுவாங்கல்ல அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தீமையை தடுத்தால் அங்கேதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அன்பிற்குரியவர்களே, நன்மையை ஏகுவதால் மட்டும் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்த சமுதாயம் என்ற அந்தஸ்தை பெற்றுவிட முடியாது. அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, தீமையை தடுக்க வேண்டும். இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். 2:61 2:87 சொல்லுகிறான். சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லு, ஃபரீகன் கஸ்தபதும் வஃபரீகன் தக்துலூன், சில நபிமார்களை அந்த மக்கள் பொய்ப்படுத்தினார்கள், சில நபிமார்களை கொலையும் செய்தார்கள். என்ன காரணம்? நபிமார்களுக்கும் அந்த சமூக மக்களுக்கும் வாய்க்கா வரப்பு பஞ்சாயத்து இருந்ததா, கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் இருந்ததா, பொண்ணு கொடுத்து எடுத்ததுல ஏதாவது பிரச்சனையா? தீமையை தடுத்தார்கள் என்ற ஒற்றை காரணம்தான் அவர்களை கொலை செய்யவும் தூண்டியது, பொய்ப்படுத்த தூண்டியது. இந்த நெருக்கடிகளை எல்லாம் கடந்து தீமையை தடுத்தால்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த சமுதாயம் என்ற பாராட்டை அந்தஸ்தை பெற்று அதன் மூலமாக மறுமையில நன்மையை கிளைம் பண்ண முடியும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் சிறந்த சமுதாயம் என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்குரிய இரண்டாவது வழி என்ன? தீமையை தடுக்கணும். எங்க தடுக்கிறது? எங்கு தடுத்தால் பிரச்சனையே வராதோ, ரெண்டு விஷயமே, நன்மையை எங்கு சொன்னால் பிரச்சனை வராதோ, தீமையை எங்கு தடுத்தால் பிரச்சனையே வராதோ, நம்ம சொன்ன அமைதியா கேட்டுக்கிட்டு போயிருவாங்களோ, அங்க சொல்லுவது பெரிய விஷயமா? அங்கேயும் சொல்லணும், ஆனா எங்க சொல்ல வேண்டியது அவசியம் தெரியுமா? அபுதாவுதுல 4,344 ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்பாக சத்தியத்தை உரக்க சொல்வதுதான் சிறந்த ஜிஹாது, சிறந்த அறப்போர். எங்க சொன்னா பிரச்சனை வருமோ, எங்க சொன்னா அடிப்பானோ, எங்க சொன்னா மிதிப்பானோ, எங்க சொன்னா உதைப்பானோ, எங்க சொன்னா மர்க்கஸ காலிபனு சொல்லுவானோ, அங்க சொல்லணும். எங்க சொன்னா வரவேற்பு, எங்க சொன்னா சிவப்பு கம்பளம் விரிச்சு கூப்பிடுவானோ, அங்கே போய் எல்லாரும் சொல்லலாம். யார் என்னை எதிர்க்க மாட்டார்களோ, எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் யாரால் என்னை எதிர்க்க முடியாதோ, அவர்களுக்கு பலம் இல்லையோ, அங்க தீமையை தடுக்கிறது நன்மையை சொல்றது பெரிய விஷயமே இல்லை, எல்லாருமே சொல்லலாமே. லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள் பேசினா பிரச்சனை வராது. லைலத்துல் கத்ருங்கிற பேர்ல இஸ்லாத்துல இல்லாதெல்லாம் ஏண்டா செய்யறீங்கன்னா தான் பிரச்சனை வரும். மேராஜ் பயணத்தை பற்றி விளக்க வரலாறு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்ல, மேராஜ்ங்கிற பெயரால் இஸ்லாத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய பிதாத்துகளை சொன்னால் தான் பிரச்சனை வரும். அன்பிற்குரியவர்களே, தீமையை தடுத்தல் என்பது மிக எதிர்ப்பான ஒரு விஷயம், மிக மிக நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதை முறையாக செய்தால், செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சா அல்லாஹ்விடத்துல சிறந்த சமுதாயம் என்கிற அங்கீகாரத்தை நாம் பெற முடியும். அதை எங்க செய்யணும்? எதிர்ப்பு இருக்கிற இடத்துல. நம்ம சொன்ன திட்டுறான், எதிர்க்கிறான், நம்ம குறவழியை நெறிக்க பார்க்கிறான், அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு மத்தியில சொன்னீங்கன்னா அதுதான் சிறந்த அறப்போர், பெரிய ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி சொல்லணும்? வளைஞ்சி நெளிஞ்சி கொளஞ்சி கூழ கும்பிடு போட்டு அப்படியே பக்குவமா தடவி கொடுக்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தாவா பணி, நன்மை ஏவுறது தீமை தடுக்கிறதுங்கிறது அல்லாஹ்விடத்துல சிறந்த சமுதாயம்ங்கிற அந்தஸ்தை பெற்றுத்தரும். ஆனால் அதை செய்ய வேண்டிய முறை என்ன? உடைத்து சொல்ல வேண்டும். வரதட்சணை கல்யாணத்துக்கு போகக்கூடாதுதான், இருந்தாலும் போயிட்டு வந்துட்டீங்க பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு விழாலாம் நடத்தக்கூடாதுதான், இருந்தாலும் நீங்க பத்திரிகை எல்லாம் போட்டீங்க பரவாயில்ல நடத்துங்க நானும் வந்துடுறேன், இப்படி சொல்லக்கூடாது. இஸ்லாத்தில் உண்டா இல்லையா, இதனால் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா, அல்லாஹ் வெறுப்பானா சந்தோஷப்படுவானா, உண்டு இல்லை, இந்த துணியில இருக்கணும். அல்லாஹ் சொல்றான் 15:94
நபியே உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யம் இல்லாமல் எத்தி வச்சிருங்க. தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இல்ல உண்டு, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தேர்வு செய்ய வேண்டும். அட்ஜஸ்டபிள், அனுசரிச்சு போகணும். மார்க்கத்துல தீவிர போக்கு கூடாது. வேற எதுல தீவிர போக்கு? நிறைய பேர் இப்ப அப்படி ஒரு லிபரல் இஸ்லாம், இஸ்லாத்தை பின்பற்றணுங்கிறது தப்பு இல்லைங்க, அனுசரிச்சு போய் நடுநிலைமையா இருந்துக்குவோம். இது அல்லாஹ்விடத்துல சிறந்த சமுதாயம் இல்ல, மனித சமுதாயம்ங்கிற பெயரை கூட பெற்று தராது. எங்கு சொல்ல வேண்டும், எங்கு எதிர்ப்பு வருகிறதோ அங்கு சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், உடைத்து சொல்ல வேண்டும். இப்படி சொன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு, சிறந்த சமுதாயம் அப்படிங்கிற வரவேற்போடு சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூன்றாவது அத்தியாயம் 104வது வசனத்துல, உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். எவர்கள்? அல்லாஹ் இந்த நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்பதை எப்படி செய்ய சொன்னானோ, எங்கு செய்ய சொன்னானோ, அப்படி அங்கு யார் செய்கிறார்களோ அவர்கள் ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி செய்பவர்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? மார்க்கத்திற்கு உகந்த காரியம் ஒண்ணு, அதை செஞ்சா பெரிய நன்மை. தைரியமா, பணக்காரர், ஹஜ்ஜு கடமையாகி பல வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட யாருமே போய் சொல்றது இல்ல, பணக்காரராச்சே, பெரிய ஆளு சமூகத்துல, தெருவுல முக்கியமான இவர்கிட்ட போய் ஹஜ்ஜு ஏங்க இன்னும் செய்யலன்னு கேட்டா, அப்படின்லாம் யோசிக்காம போல்டா போய் சொல்றோம். நம்ம சொன்னதை கேட்டு அவர் சிந்திச்சு ஹஜ்ஜு செஞ்சாரு. நாம் ஹஜ்ஜே செய்யவில்லை, மறுமையிலே நம்முடைய கணக்கில் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை பதிவு செய்து வைத்திருப்பான். எப்படி? நீங்கள் நன்மையை சொன்ன காரணத்தால், யாரிடத்துல சொன்னீர்களோ அவர்கள் அதை செய்த காரணத்தால், அவரை பார்த்து அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க, அவருடைய வியாபார வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் ஹஜ் செய்யறான், திரியை தூண்டி விட்டதற்காக அத்துணை ஹஜ்ஜுடைய நன்மைகளும் கிரெடிட்டும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். மறுமையில மலை போன்ற நன்மைகள், நன்மையை ஏவியதால். மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை ஒருவர் செய்தார், பயப்படாம போய் தடுத்தோம், அவரும் திருந்தி, அதுபோன்று யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் இவர் திருத்தி கொண்டிருக்கிறார், அந்த கிரெடிட் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மலை போன்ற நன்மை மறுமையில. அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சா, பூசி மொழிகி செஞ்சா பெரிய கிரெடிட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் மேல உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றி மறுமை வெற்றி எதை கொண்டு கிடைக்கும்? வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். அந்த உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூனுக்கு முன்ன அல்லாஹ் சொன்ன காரணம் என்ன? உங்கள ஒரு கூட்டம் இருக்கணும், அவர்கள் நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதோட கூடுதலா எப்படி செய்ய கூடாதுங்கறத அல்லாஹ் சொல்லும் பொழுது, 2வது அத்தியாயம் 85வது எப்படிலாம் செய்யணும்ங்கறத சொல்லிட்டு, எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்றான். 2வது அத்தியாயம் 85வது வசனத்துல, அஃபதுமீனூன பிபஅலில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅல், வேதத்தின் ஒரு பகுதியை மட்டும் அவர்கள் ஏற்று மறுபகுதியை மறுக்கிறார்களா? நன்மை ஏவணும்னு அல்லாஹ் சொல்றான், அதை மட்டும் செய்யறாங்க. ஏன்னா அதனால பிரச்சனை வரப்போறது இல்ல, தீமையை தடுக்கணுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குதே, இல்ல அதெல்லாம் வேண்டாமுங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ரொம்ப துரு மக்கள்கிட்ட உள்ள தப்பையெல்லாம் எடுத்து எடுத்து காட்டணும்னா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருவான், அதனால தப்பையெல்லாம் சுட்டி காட்ட வேணாம், நல்லதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம். தப்ளிக்காரங்க சொல்லுவாங்கல்ல, லைட்டை போடு வெளிச்சம் வந்தா இருட்டு தானா போயிரும், நன்மை ஏவனாலே தீமை தானா அழிஞ்சிரும், இதெல்லாம் சப்பக்கட்டு. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குதா? நன்மையை சொன்னால் தீமை அழியும், நன்மையை சொன்னா நன்மை வளரும், தீமை அப்படியே தானே இருந்துகிட்டு இருக்கும். நல்ல தாவரத்தை நடவேன், ஒரு தோட்டத்துல பயன் தரக்கூடிய கனிகளை விளைவிக்கக்கூடிய செடி கொடிய நடனம், அது மட்டும் போதும், பக்கத்தில் இருக்கிற களைகளை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அவசியம் இல்லைன்னு விட்டோம்னா, நாம் பாய்ச்சக்கூடிய தண்ணீர், நாம் வைக்கக்கூடிய மருந்து எல்லாமே அந்த களைகளுக்கு போயிடும், நாம் பலன் தரும் என்று எதிர்பார்த்த செடி வாடி போயிடும். பயன் தரக்கூடிய செடி கொடிகளை வளர்ப்பதிலே ஒருவர் அக்கறை காட்டுகிறார் என்பதற்கு அடையாளம், அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய களைகளை அப்புறப்படுத்த வேண்டுமா இல்லையா? நன்மையை ஏவ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய நாம் தீமைகளை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய பணியையும் சேர்த்து செய்யணும். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் விவரம் இல்லாதவனா? தஅமுரூன பில் மஅரூஃபி வதன்ஹவுன அனில் முன்கர் யாமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், ஏன் அல்லாஹ் சேர்த்து சொல்லணும்? அன்பிற்குரியவர்களே, சொல்லாம விட்டா கூட பரவாயில்ல, சொல்றான் டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றோம், டீ போடுறது முன்னாடி அடுப்பை பத்த வைக்கணும், அதை நீங்க சொல்லவே இல்லை, அதனால நான் அடுப்பு பத்த வைக்கலன்னு எவனா சொல்லுவானா? அதுவாவது சொல்லப்படாத செய்தி, வாதத்துக்கு நல்லா இருக்கும். இங்க அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், நன்மை ஏவனும் தீமையை ரெண்டையுமே சேர்த்து சொல்லுகிறான். அதனால் வேதத்தின் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை மறுக்கிறார்களா?
நன்மையை மட்டும் ஏவிட்டு தீமை தடுக்காம இருந்தலாம் நினைக்கிறீங்களா? ஃபமா ஜஸா, அவங்களுக்கு என்ன கூலி தெரியுமா? மை யஃபல் ذلك منكم الا خزي في الحياه الدنيا, உலகத்திலே அவங்களுக்கு கேவலம். ويوم القيامه يردون الى اشد العذاب, மறுமையில் அவங்களுக்கு கடுமையான வேதனை. நன்மையை மட்டும் ஏவிக்கிட்டு தீமை தடுக்காம இருந்தா, வேதத்துடைய ஒரு பகுதியை மட்டும் நம்பி இன்னொரு பகுதியை மறுத்தால், உலகத்திலே இழிவு, மறுமையிலே வேதனை. அதனால சிறந்த சமுதாயம்ங்கிற அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும், செய்ய வேண்டிய முறையில் செய்யணும், செய்ய வேண்டிய இடத்துல செய்யணும், முழுமையா அறகுறையா இல்லாம ஒழுங்கா செய்யணும். இவ்வளவு சொன்ன பிறகும் யாராவது விட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நிலை என்ன? கப்பல் சம்பவம் எத்தனை ஹதீஸுகள்ல சொல்லியிருப்போம், பிரபலமானது புகாரில் 2491 ஹதீஸ், நிறைய முறை சொல்லியிருப்போம். கப்பல்ல மேல் தளத்துல ஒரு கூட்டம், கீழ் தளத்துல ஒரு கூட்டம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கீழ் தளத்தில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் மேல் தளத்துல வந்து எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் மேல போக வேண்டி இருக்கேங்கிறதுக்காக சோம்பல் பட்டுக்கிட்டு கப்பலுடைய கீழ் தளத்துல ஒரு ஓட்டையை போட்டு தேவையான தண்ணீரை கடல்ல இருந்து எடுத்துக்கோன்னு அவன் பிளான் பண்றான். மேல் தளத்துல உள்ளவன் பாக்குறான், நமக்கு என்ன வந்துச்சு, அவன் தானே ஓட்ட போடுறான், எக்கேடாவது கெட்டு போட்டோம்னு சொன்னா ஓட்டை வழியாக கடல், கப்பலுக்குள் வரக்கூடிய கடல் நீர் முழு கப்பலையும் மூழ்கடித்து விடும். ஓட்ட போட்டவன் கீழ் தளத்துல உள்ளவன், மேல் தளத்தில் உள்ளவனும் அழிவான். உதாரணம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுகிறேன், நான் அமல் செய்யறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், எவன் எக்கேடு கெட்ட போனா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சா அவனுக்கு ஏற்படக்கூடிய அழிவு உங்களையும் சேர்த்து அழித்து விடும். உதாரணத்தோடு சொல்லி சொல்றாங்க. அதனால சிறந்த சமுதாயம்ங்கிற பட்டம் கிடைக்கிறது ஒரு பக்கம், உங்களை அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற பணியை செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் சொல்லி தருகிறான். மூன்றாவது அம்சம் என்ன? அதிலேயே கூட என்ன, நன்மை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம், ஆனா நான் செய்யறது இல்லை. உங்களை நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுவேன், அந்த நன்மை நான் செய்ய மாட்டேன். தீமையை செய்யக்கூடாது என்று சொல்லுவேன், அந்த தீமையை நான் செய்வேன். அப்படி இருந்தால் அந்த நபர்களுடைய மறுமை நிலை என்ன? அன்பிற்குரிய புகாரியில 3267 ஹதீஸ்ல பார்க்கிறோம், மறுமை நாள் சில மக்கள் நரகத்திலே சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் உடலை விட்டு குடல் வெளியே வந்து தொங்கிக் கொண்டிருக்கும், அப்படியே அந்த குடலை இழுத்துக்கிட்டு செக்கு கழுதை செக்கை சுற்றுவதை போன்று குடல் உடம்பை விட்டு வெளியே வந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில செக்கு கழுதையை மாதிரி சுத்தி வருவாங்க. சிலர் கேட்பாங்க, என்னாச்சு உங்களுக்கு, நீங்க உலகத்துல சொல்லித்தானே நாங்க நன்மையை செஞ்சோம், நீங்க சொல்லித்தானே நாங்க தீமை விட்டு விலகணும், உங்க நிலைமை இவ்வளவு பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது, எப்படி இருக்கும்? குடல் வெளியே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நரகத்திலே வெந்து கொண்டும் நொந்து கொண்டும் செக்கு கழுதை சுற்றுவதை போன்றும் சுத்தி கொண்டிருப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்கள பார்த்து கேட்கும் போது சொல்லுவாங்களா, உண்மைதான், உங்களுக்கு நாங்க நன்மையை செய்யும்படி ஏவினோம், நாங்க அந்த நன்மையை செய்யல, உங்களை தீமை விட்டு தடுத்தோம், நாங்க அந்த தீமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம், இதனுடைய விளைவு என்று சொல்லுவார்கள். எனவே சிறந்த சமுதாயம் என்கிற பாராட்டை அல்லாஹ்விடம் பெறுவதற்கு எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், செய்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும், இது இந்த முதல் ரெண்டு அம்சம். மூணாவது என்ன? பில்லா. மூன்றாவது அத்தியாயம் 110 சொல்லக்கூடிய மூன்றாவது அம்சம் ஒத்துமினூன பில்லா, அல்லாஹுவை நம்ப வேண்டும். அல்லாஹுவை நம்ப வேண்டும்னு பொது வயசுலாம் சொல்லிரல, நம்ப வேண்டிய விதத்துல நம்பணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஒருவர் அல்லாஹுவை நம்புகிறார், இன்னொருவர் நம்ப வேண்டிய விதத்திலே நம்புகிறார். ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஒருவர் அல்லாஹுவை நம்புகிறார் என்றால் அல்லாஹுவை நம்புவார், நாகூர் ஆண்டவரை நம்புவார், அஜ்மீர் காஜா மொய்தீன் நம்புவார், ஏர்வாடி இப்ராஹிம் ஷாவையும் நம்புவார். இவர் அல்லாஹுவை நம்புபவர், அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்திலே நம்புபவர் என்றால் அல்லாஹுவை அல்லாஹுவாக அவன் ஒருத்த மட்டும்தான் அல்லாஹ் என்று நம்புபவர். இஸ்லாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. நான்காவது அத்தியாயம் 136 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், மிக அழகாக சொல்லுகிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அது என்னப்பா, ஆல்ரெடி நாங்க ஈமான் கொண்டுட்டோம், ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்றால் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திலே உங்கள் ஈமான் இல்லை என்பதும் உண்மை, எனவே உங்க ஈமான வலுப்படுத்துங்கிற அல்லாஹ். நம்ப வேண்டிய விதத்துல நம்புங்க, நீங்க அல்லாஹ் நம்புறீங்க, நம்ப வேண்டிய விதத்துல நம்புங்க, அதுதான் அழைப்பு. அதை வலுப்படுத்தும் விதமாக அல்லாஹ் என்ன சொல்றான், 41:30 வசனத்துல 46:13 வசனங்களை சொல்றான், இன்னல்லதீன காலு, அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். 10:11 அத்தோட இது ஒண்ணு அப்படி அல்ல, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாகவும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, முஸ்லீம்ல வரக்கூடிய பிரபலமான ஹதீஸ், குல் ஆமந்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், சும்மஸ்தகிம், பிறகு அதில் உறுதியாக நில், அதுதான் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புதல்.
இன்னும் விளக்கமாக 49வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ பில்லா. மூமின்னா யாரு தெரியுமா? அல்லாஹ்வை நம்புவார்கள், ரசூலிஹி ரசூலை நம்புவார்கள். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் மேட்டருக்கு வர்றான். சும்மலம் எருத்தாபு, அதுல சந்தேகப்பட மாட்டாங்க. அல்லாஹ் ரசூலை நம்புறது மட்டும் இல்ல, அந்த நம்பிக்கையில சந்தேகம் இல்லாமல் கலப்படம் இல்லாத நம்பிக்கை. லம் எருத்தாபு வஜாஹது பி அம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ். கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதரை நம்புவார்கள், அவங்கதான் மூமின். அது போக அவங்களுக்குள்ள இலக்கணம் என்ன தெரியுமா? அம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தங்களுடைய உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்வார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். அல்லாஹ்வை நம்புறேன், கொஞ்சம் நெருக்கடின்னு வந்தா அல்லாஹ் மேல சந்தேகமும் வந்துடும். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யலாம்னு வந்தா அதெல்லாம் நமக்கு முடியாதுப்பான்னு கொஞ்சம் தயக்கமும் வரும், கஞ்சத்தனமும் வரும், கை சுருக்கமும் வரும். இப்படி இருந்தால் அவர்கள் தங்கள் ஈமானில் உண்மையாளர்கள் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி இல்லாதவங்க அல்லாஹ்விடத்துல சிறந்த சமுதாயங்கிற அந்தஸ்து அடைய முடியாதுங்கிறதையும் அந்த வசனத்தோட இணைத்து பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவால் நாம் பாராட்டப்பட வேண்டும், அதுவும் சிறந்த சமுதாயம் என்று பாராட்டப்பட வேண்டும் என்றால் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். இதை புரிந்து செயல்பட்டு அல்லாஹ்விடத்தில் சிறந்த சமுதாயம் என்கிற பாராட்டுதலை பெறுவதற்குரிய தகுதியான மக்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. வாஸ்ருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக தௌஹீத் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பல மேடைகளிலே பலர் சொல்லுவதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு காலம் இந்த பிரச்சாரம் நடந்தது என்று யோசித்து சந்தோஷப்படுவதை விட அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சாரத்தால் ஏற்பட வேண்டிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? எதை நோக்கி இந்த பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறதோ அந்த இலக்கை நாம் எட்டியிருக்கிறோமா? மக்களுக்கு மத்தியில் இன்னும் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்த பணிகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றனவே. முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை, முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் வணக்க வழிபாடுகள் இல்லை. இன்னும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் நரகத்தின் விளிம்பில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சத்திய இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது என்றாவது நாம் யோசித்திருந்தோம் என்று சொன்னால், எந்த செயலை கொண்டு சிறந்த சமுதாயம் என்ற பாராட்டை பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த செயலை இந்நேரம் கையில எடுத்திருப்போம். பல பணிகள், அழைப்பு பணிகள் என்ற பெயரால் நடக்கக்கூடிய பல பணிகள் சடங்கிற்காக எங்கள் பகுதியிலும் இதை செய்ய வேண்டும், எங்கள் பகுதியிலும் அதை செய்ய வேண்டும், எங்கள் ஊரிலும் இது நடக்க வேண்டும், எங்கள் ஊரில் அது நடக்க வேண்டும், செயல் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர செயலால் ஏற்பட வேண்டிய மாற்றம் ஏற்படுவதற்கு உளப்பூர்வமாக செய்ய வேண்டிய முயற்சி அதிகம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க தவறிவிட்டோம் என்பதை வெட்கப்படாமல் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்மால் முடிந்தது. ஒரு பெரிய பயான் வச்சுதான் தாவா பணி செய்யணுமா? ஸ்பீக்கர் கட்டி தான் தாவா பண்ணி செய்யணுமா? அப்படி பிரம்மாண்டம் அப்படி அல்ல. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை கேட்டால் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. இது எவ்வளவு உயர்ந்த பணி தெரியுமா? கானத் பனு இஸ்ராவி இஸ்ராயில தசூசுஹுமுல் அம்பியா குல்லமா ஹலக நபியுன் வ ஹலஃப நபியுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட பணி! புகாரில் இடம்பெறக்கூடிய 1455வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், இது இறை தூதர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய பணி. ஒரு இறை தூதர் மரணித்து விட்டால் உடனே அந்த இடத்துக்கு இன்னொரு இறை தூதரை அல்லாஹ் அப்பாயின் பண்ணி இறை தூதர்கள் மூலமாகத்தான் இந்த வேலையை வாங்கினான். அந்த நபிமார்கள் மட்டுமே செய்த பணியை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இதுவே நமக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய பாக்கியம். பாக்கியத்தை கொடுத்து அந்த பாக்கியத்தை அடைந்ததுக்காக அதுக்கு எக்ஸ்ட்ரா கூலி, சிறந்த சமுதாயம்ங்கிற பட்டம், நன்மை ஏவுவதால் நன்மையில கிரெடிட், தீமையை தடுத்ததால் அதுக்கான கூலி, எத்தனை பன்மடங்கு நமக்கு நன்மைகளை அருள்வதற்காக அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். இதை புரிந்து நாம் எதை அறிந்திருக்கிறோமோ இதுக்காக ஒரு தாய் வரணும், இது பெரிய ஏற்பாடு, அப்படிலாம் இல்ல. எனக்கு ஒன்று தெரிந்தால் அதை சொல்வது நன்மை ஏவுவது, எனக்கு ஒன்று தெரிந்தால் அந்த தீமை விட்டு மக்களை தடுப்பது, நான் அல்லாஹை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது, மற்றவர்களை நம்ப வைப்பது, தூண்டுவது, இவ்வளவுதான் தாவா. விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.